राजन मेल संदेह राजु அண்ணாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க நான் உங்கட்ட எத்தனை தடவை கேட்டிருப்பேன் எங்க அண்ணன் மேல உங்க அண்ணாவுக்கு சந்தேகம் இருக்கான்னு சத்தியமா சொல்றேன் எனக்கு எதுமே தெரியாதுடி நேத்திக்கு கூட அந்த தர்ணா பண்ணவங்கள பத்தி நாங்க சீரியஸா எடுத்துக்கலன்னு அண்ணா என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு பின்ன ஏன் எங்க அண்ணன் அரெஸ்ட் பண்ணாரு எங்க அண்ணன் மேல எந்த தப்பும் இல்ல எங்க அண்ணன் அரெஸ்ட் பண்றதுக்கு உங்க அண்ணா எவ்வளவு லஞ்சம் வாங்குனாரு அனாவசியமா பேசாத எங்க அண்ணா அந்த மாதிரி ஆள் கிடையாது பின்ன எதுக்காக எங்க அண்ணன் அரெஸ்ட் பண்ணாரு வெளியே விட சொல்லு இப்பவே ரிலீஸ் பண்ணியாகணும் கங்காதர இல்ல அவங்க அப்பனே வந்து சொன்னாலும் நான் ரிலீஸ் பண்ண மாட்டேன் நீ மனசுக்கு எது சரியின் படுதோ அத மட்டும் தான் எப்பவும் செய்வே உன் அண்ணா அவ்ளோ யோகி அண்ணா எதுக்கு அந்த நேரத்துல அந்த பொம்பள வீட்டுக்கு போனா அவங்க யார் என்னன்னு தெரியாது சார் சார் என்னயா கங்காதரன் சார் வந்திருக்காரு உங்களை பார்க்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு இது மாலை இது பொக்கே இது பொக்கே ரெண்டும் காஸ்ட்லி இது மாலை பொக்கேங்கறதெல்லாம் புரியுது ஆனா எதுக்குன்னு புரியல இந்த ஸ்டேட்ல 445 டிஜிபிக்கள் இருக்காங்க அதவிட ரெண்டு மடங்கு ஐஜிக்கள் இருக்காங்க அதவிட அஞ்சு மடங்கு எஸ்பிக்களும் டிஓஎஸ்பிக்களும் இருக்காங்க அப்புறம் ஆயிரக்கணக்கான இன்ஸ்பெக்டர்களும் கான்ஸ்டபிள்களும் இருக்காங்க இதுல இருக்குறதுலயே திறமையானவர் நம்ம எஸ்ஐ ராஜன் சார் மட்டும்தான் டபுள் ஸ்ட்ராங் நம்ம எஸ்ஐ ராஜன் சார் சிங்கம்ல இவரை தவிர வேற யாருக்கு பருத்தியூர் ராஜுவை தூக்கி லாக்அப்ல வைக்கிற அளவுக்கு தைரியம் இருக்கு ஏ குமுளி நான் எப்போ உள்ளே இருந்திர மாட்டேன் வெளிய வந்து உனக்கு இருக்கு கேட்டிங்களா சார் உங்க எதிரலயே மிரட்டறான் பாத்தீங்களா சும்மா இருக்கணும் சும்மா நோண்டிட்டே இருந்தா பருத்தியூர் ராஜுவை விடுதலை செய் பருத்தியூர் ராஜுவை விடுதலை செய் போலீஸ் ராஜகம் ஒழிக எஸ்ஐ ராஜுவே நீதி வழங்கு போலீஸ் ராஜகம் ஒழிக போலீஸ் ராஜகம் ஒழிக போலீஸ் ராஜகம் ஒழிக போலீஸோட அதிகாரம் ஒழிக போலீஸோட அதிகாரம் ஒழிக போலீஸோட அதிகாரம் ஒழிக எஸ்ஐ ராஜுவே நம்ம எஸ்ஐ ராஜன் மாதிரியே இருக்கு. ஆ, ஓரளவுக்கு அப்படி தான் இருக்கு. அப்படி இல்ல, அவர மாதிரியே இருக்காரு. நீ என்னடா மூஞ்சில தொப்பி மாட்டி இருக்க? நான் கெட்டவன். என் பேரை கேட்டால நீங்க எல்லாம் ஆடிடுவீங்க. பார்த்த சாரதி, அலர்ஜி இருக்கதனால தான் இத வச்சிருக்கேன். நான் ஒரு கெட்ட ரவுடி. எனக்கு அலர்ஜி கிடையாது. என்ன சரிது? நீ போய் யார் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வா. என்னால முடியாது நீங்களே போய் கேட்டுக்கோங்க அப்படின்னா நானும் கேட்க மாட்டேன் விடு அவங்க நம்ம கிட்ட தான் வராங்க போல இருக்கு ஆமா இந்த போலீஸ் ஸ்டேஷன் எங்க இருக்கு நீ யாரா மோத அத சொல்லு உனக்கு கண்ணு தெரியாதா இல்ல நாங்க உன் முன்னாடி தானே நிக்கிறோம் நீங்க தானா நாங்க தான் நீ முழிக்கிறத பார்த்தா திருட மாதிரியே தெரியுதுடா ஹலோ சொல்டா உங்களுக்கு யார் வேணும்
எதுக்குடா வந்தீங்க? எதுக்குடா இங்க வந்தீங்கன்னு கேக்குறேன். யோ, நாங்க ரெண்டு பேரும் பேர் எடுத்த ரவுடிங்க. சராசரியா எத்தனை பேருக்குடா உங்கள பத்தி தெரியும்? அந்த கணக்கு எல்லாம் நாங்க வெச்சுக்கிறது இல்ல. இப்ப பேசுறோம். அவன தூக்குங்கடா. அல்பம் அல்பம் அஞ்சு நிமிஷம் பாக்குறதுக்கு 500 ரூபாய் வேணுமா? 500 ரூபாய் அடிக்க ஆரம்பிச்சதுல இருந்து இதே பிரச்சனை தான். போஸ் குடுக்குற. டேய், அவங்க என்ன சொன்னாங்க? நம்ம பாக்க வந்தாலும் உள்ளதான் இருக்கேன். 5 நிமிஷம் அவங்க கிட்ட பேசணும்னா 500 ரூபாய் கொடுக்கணுமா? ஏய், எங்கடா கிளம்பிட்ட? ஏற்கனவே ஒருத்தன் உள்ள இருக்கான், பருத்தியூர் ராஜு. அவரை பார்க்க தான் வந்திருக்கோம். நான் அவரை மீட் பண்றதுல உங்களுக்கு ஏதோ பிரச்சனை? எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல. ஆமா, நீ எதுக்கு அவனை பார்க்க போற? நீ யாரு? கண்டிப்பா தெரியணுமா? என்ன சம்பந்தம்? இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். முதல்ல கையடியா. நாங்க 3 பேரும் கொஞ்ச நாளைக்கு இங்கதான் இருப்போம். அந்த மரணத்துக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. என் தங்கச்சி மாதிரி தான் அவ மேலையும் பாசம் வச்சேன். சின்ன புள்ளையில இருந்து எனக்கு நல்லா தெரியும். போதும், உன் பழைய புராணம் எல்லாம் எனக்கு தேவையில்லை. அந்த பொண்ணு நீ தான் கொண்டியானு விசாரிக்கவும் நான் இங்க வரல. உன்னை இந்த கேஸ்ல இருந்து விடுவிக்கிறதுக்காக உன் கட்சிக்காரங்க தான் என்ன அனுப்பியிருக்காங்க. ஆமா, நீங்க யாரு? உன்னை காப்பாத்துறதுக்காக உன் கட்சிக்காரங்க தேவையான பணத்தை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் தெரிஞ்சா போதும். உன்னை என்னை கோர்ட்டு கூட்டு போறாங்க? கோர்ட்ல இருந்து இப்பதான் வந்தோம். போலீஸ் விசாரணைக்காக கொஞ்ச நாள் என்ன லாக்கப்ல வச்சிருக்காங்க. டைம் ஆச்சு சார், சீக்கிரமா கிளம்புங்க சார். சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். கடவுளே, அவங்க வந்துட்டாங்க சார், சீக்கிரம் கிளம்புங்க சார். இங்க இருந்து சார் வேற வந்துட்டாரு. அவர் கேட்டா என்ன சொல்றது? போங்க. பேர் என்ன? ராஜாமணி. செல்வமணின்னு கூப்பிடுவாங்க. அல்வமணியா? என்ன தொழில் பண்ற? கண்டிப்பா போலீஸ் கிட்ட சொல்லிக்கிற தொழில் இல்ல. நீ எதுக்கு வந்து பார்த்த? அரசியல்வாதிகளுக்கு ஆதரவா நீங்க ஒரு பொய் கேஸ் உருவாக்கிருக்கீங்க. அதுல இருந்து அவனை காப்பாத்தான் நான் வந்திருக்கேன். என்ன சொன்ன? காப்பாத்த வந்திருக்கேன்னு. நீ காப்பாத்த போறியா? கண்டிப்பா காப்பாத்துவோம். நாங்க நினைச்சத நடத்தி காட்டுவோம். இப்போ நடத்துறா பாக்கலாம். போய் காப்பாத்த. போ, வேலை கை வைக்காதீங்க. வேண்டாம், வச்சா என்னடா செய்வ? நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். ஆனால் எப்போவுமே என்னோட கை நான் சொன்னால் கேட்காது. அதான் பிரச்சனை. நான் அடிக்கணும்னு இறங்கிட்டா நீ இல்லை, எவனாக இருந்தாலும் நான் பார்க்க மாட்டேன். அதெல்லாம் யோசிச்சு கை வந்த வேலையை முடிச்சுட்டு தான் நான் போவேன். தம்பி வட, அப்பா நாங்கள் கிளம்பலாம்ல? அண்ணா, நம்ம கிளம்பிடலாம். ஒன்னும் புரியாது. அதெல்லாம் போகட்டும். சரி, வீட வாடகைக்கு எடுத்திருக்கியா இல்ல சொந்தமா வாங்கிட்டியா? வாடகைக்கு தான். அது புத்திசாலித்தனம். அப்புறம் எத்தனை நாள் டேரா போட போறீங்க? இந்த சரக்கு காலியாகிற வரைக்கும் நான் இங்கேயே தான் இருப்பேன். ஏதா இப்படி ஓசி குடி குடிக்கிறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? நான் இவரை பத்தி கேட்டேன். நாங்க நினைச்ச காலையில் நடக்கிற வரைக்கும் இங்க தான் டேரா. பருத்தியூர் ராஜாவை வெளியே கொண்டு வரது கண்டிப்பா நடக்கவே நடக்காது. ஏன் முடியாது? இந்த ஆள் மாதிரி ஓசில எது கிடைச்சாலும் வாங்கி அடிக்கிறவரு இல்ல எங்க எஸ்ஐ. ஒரு தப்பு நடந்து போச்சு, அக்கிஸ்ட் ஜெயில இருந்து தப்பிச்சு போயிட்டான். ஓனா நீ தானே தப்பிக்க விட்ட? என்ன ஓனா ஓனான்னு கூப்பிட கூடாதுன்னு பல முறை நான் சொல்லியிருக்கேன். எங்க அப்பா அம்மா எனக்கு ஒரு அருமையான பேரு வச்சிருக்காங்க. ஆமா, அது என்ன பேரு சொன்னேன்? ஓனா ரவீந்திரன். அப்படி தெளிவா சொல்லணும் பேரு. அதெல்லாம் இருக்கட்டும். நீ சொல்ற மாதிரி உங்க எஸ்ஐ நியாயமான ஆளா இருந்தா பொய்கேச போட்டு பருத்தியூர் ராஜுவை ஏன் உள்ள தள்ளணும்? என்ன சொன்னேன்?
உங்க சார் என்னைய யார் நீங்க? என்ன வேணும்? நீ அந்த குமளி கங்காதரனோட பொண்ணு தானே? ஆமா. ஏன் சிரிக்கிறீங்க? இல்ல, இப்போ நீ எவ்ளோ ஸ்டைலா 2 வீலர்ல பந்தாவா போயிட்டு இருக்க. ஆனா இனிமேல நீ ஆம்புலன்ஸ்லயும் வீல் சேர்லயும் தான் பயணம் பண்ண போற. அத நினைச்சு தான் சிரிச்சேன். நீ என்ன சொல்றீங்கன்னு புரியல. இன்னும் அவன் சொல்றது புரியல. போய் கேஸ் போட்டு ஒருத்தன உள்ள தள்ளி இருக்கான்ல உங்க அப்பா. இனி ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ பயன்படுத்தி அந்த கேஸுக்கு ப்ராசிக்யூட்டர் ஆயி அவரே போய் சாட்சிகள் எல்லாம் உருவாக்கி பருத்தி ஒரு ராஜுவ நிரந்தரமா ஜெயில தள்ளணும்னு முடிவு பண்ணிருந்தீங்கன்னா உன் கெதி அதோ கெதி. இதா இப்படி 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 போய் உங்க அப்பா கிட்ட ஜாக்கிரதையா இருக்க சொல்லு. வாட, நாங்க எல்லாம் மோசமானவங்க இல்ல முக்கியமானவங்க. ஒழுங்கா வீடு போய் சேர வழிய பாரு. உன்ன மிரட்டினது கட்சிக்காரங்களா அடியாளுங்களா? உன்னால அவங்களை அடையாளம் கட்ட முடியுமா? எதுவும் எனக்கு தெரியாது சார். செவ்வா புதன் வியாழன் வெள்ளின்னு சாணி புடிச்ச மாதிரி இருக்கானுங்க சார். நீங்க என்னப்பா பண்ண போறீங்க? வண்டி எடுக்க சொல்றா. வண்டி எடுறா. அம்மா நீ ஒன்னும் பயப்பட வேண்டாம், எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். புருஷோத்தம எதுக்கு இருக்கேன்? இவன் தான் செவ்வா. அப்போ அவன் யார்? புதன். ஐயா செல்வமணி. இவனுங்க எல்லாம் சரியான பைத்தியக்கார பயலுங்க, லூசு பசங்க. செல்வமணிங்கிற பேரை கேட்டதும் சுமாரான ஒரு ஐடியாவை மனசுல வச்சிருந்தேன். இவன் பார்க்கவே ரொம்ப பயங்கரமான ஆளா தெரியறானே. போலாமா? ஏதோ வந்துட்டோம். வந்ததுக்கு அவங்க கிட்ட ரெண்டு வார்த்தை பேசிட்டு போடுவோம். பெருசா மிரட்டாம சின்னதா மிரட்டிட்டு போலாம். ஆமா, என்ன விஷயம்? ஒரு பொம்பளை புள்ளைய வழி மறிச்சு உன் வீரத்தை காட்டக்கூடாது. நீ ஆம்பளையா இருந்தா எங்கூடும் போது. மிரட்டினதும் பயந்து ஓடுறத பத்தி அறிவு கட்டவனே அவன்டா. யாரு பயந்தது? யார பார்த்து பயந்தது? இந்த முஞ்ச பார்த்தா. உதவ வாங்கறதுக்காக வண்டி எடுத்து வந்திருக்கீங்க. எங்க தலைய பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? தெரியாது. தலைநகரத்துல பெரிய தலை. சும்மா கிடக்கிடன்னு நடங்க அவர் பேரை கேட்டால 9 கொலைகேஸ், 12 கத்தி குத்து, 21 அட்டெம்ட் மர்டர். அண்ணன் பேர் இல்லாத ஸ்டேஷனே கிடையாது தெரியுமா? போதும் தம்பி, ரொம்ப ஓவரா பில்டப் பண்ணாத. 9 வாழ கொலை கேஸா இருக்கும். ஒரிஜினல் கொலை கேஸுக்காக வக்கீலுங்க வாதாடுறத பாத்துருக்கேன், கேட்டிருக்கேன். சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் தலை நில்ற. இனிமே பொண்ணுங்களை ரோட்ல வழிமறிச்சு கலாட்டா பண்றீங்கன்னு கேள்விப்பட்டா நான் மிருகமா மாறிடுவேன். ஜாக்கிரதை. மடக்குவோம் மிரட்டுவோம், உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க. உனக்கு பயமா இருந்தா பொண்ணு வீட்டுல வச்சு பூட்டிக்கியா? இல்லன்னா உன்ன பண்ண. முன்னாடி 4 அடியாட்களோடவும் பின்னாடி 4 அடியாட்களோடவும் ரொம்ப பாதுகாப்பா உன் பொண்ண வெளியில அனுப்பு. புரிஞ்சதா? செல்வமணி ஒரு வார்த்தை சொன்னா சொன்னாதான். உள்ள இருக்க பருத்தியூர் ராஜாவை வெளியில கொண்டு வருவான்னு சொன்னா நாங்க செஞ்சா தீருவோம். உன்னால முடிஞ்சத பாத்துக்க. என்ன கோவரத்துக்கு முன்னாடி கிளம்பி போயிருங்க. போங்க. என்னடா சொன்ன அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க நினைச்சேன். உடம்புல வலிக்குது, வாட போலாம். ஹலோ. ஐயோ என்னாச்சு? ஒண்ணுல, கொசு அடிச்ச. தாங்க முடியலடி. ஊர்ல இருக்கிற எல்லா கொசுவும் என்னதான் கடிக்குது. சரி, நீனும் தூங்கல? இல்ல. நீங்க இப்ப எங்க இருக்கீங்க? நடு ரோட்ல. சந்தேக கேஸ் பிடிக்கிறதுக்கா? நீங்க சார். எஸ்பி போன் பண்ணி சொல்லும் போது முடியாதுன்னு சொல்ல முடியுமா? சரி சரி, நான் அப்புறம் போன் பண்றேன். நம்பலாமா? குட் நைட். யோ சார், குவாலிஸ் அப்படின்னு தானே சொன்னாங்க. அந்த வண்டியை விடு. ஓகே சார்.
போ போ